ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான தோசை மாவு அதை வச்சு நம்ம சூப்பரான சாஃப்டான பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்கிற மீதமான தோசை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோசை மாவில் 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்க போகிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு. இந்த ரெண்டு மாவையும் தோசை மாவோட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது மாவு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா உப்பி வரும். இப்போ கருப்பட்டி சேர்க்க போகிறேன் நான். ஏற்கனவே கருப்பட்டியை காய்ச்சி பாகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி பாகு பண்ணுறது ரொம்ப ஈஸி. கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ஹீட்டு மெல்ட்டாக கருப்பட்டி ஆட்டோமேட்டிக்காக உருகி இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது. எப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் 2 கரண்டி அளவு கருப்பட்டி பாகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போது இந்த மாவில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ எடுக்கிறதுக்கு தேங்காவோட பின்னாடி நீங்கள் தோலில் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் 2 தடவை கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பூ ரெடி ஆயிரும். தேங்காய் பூ சேர்த்து செய்யும் போது பணியாரத்தோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார சட்டி வச்சுக்கோங்க. சூடாகவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வரும் அதில் நீங்கள் இந்த மாதிரி 1 1/4 அளவு வர அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும். ஏன்னா நிறையா ஊற்றுனீங்கன்னா மாவு ஏற்கனவே புளிச்சிருக்கும், உங்களுக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிடும். 1/2 அளவு ஊற்றினா போதும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. பாத்திரத்தை 1 மூடி போட்டு மூடி வச்சு வேக வைங்க. சிம்மில் வச்சுட்டு 1-2 நிமிஷத்துலேயே பணியாரம் வெந்துடும். இப்போது அதை கரண்டிட்டு அப்படியே எடுத்து பாருங்கள். பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1/4 அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு நிறையா பொங்கி வர ஆரம்பிச்சிரும். இப்படி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பணியாரம். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.